ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ராம்ஸ் கிச்சன். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ட்ரை ப்ரான் தொக்குக்கான ரெசிபி. இது வந்து எரா கருவாடுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஸோ எரா கருவாடு தொக்குக்கான ரெசிபி. ஸோ இங்கே வந்து நான் எரா வாங்கி வச்சுருக்கிறது, இது கருவாடு. ஸோ இதை வாங்கி நல்லா சூடு வாஷ் பண்ணி சுடு தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது போல் பெரிய எரா கருவாடும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் என் கடாயும் வச்சுருக்கேன், அது வந்து நல்லா சூடாகிட்டு இருக்கேன். அதுக்குள்ளே தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஸோ கருவாடு 250 கிராம், 3 தக்காளி, 2 வெங்காயம், கருவேப்பிலை பூண்டு, அப்புறம் தாளிப்புக்கான கடுகு. ஸோ இவ்வளோ தான் தேவையானது. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இங்கே நான் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கான எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஸோ ஏன்னா இந்த கருவாடு எப்போவுமே செய்யும் போது எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தால் நல்லாயிருக்கும். இங்கே 1 டீஸ்பூன் அளவுக்கான கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை பொரிஞ்சு வந்த பிறகு பூண்டு சேர்த்துக்கலாம். ஸோ பூண்டு ஃபஸ்ட்டு சேர்த்து இது போல் வதக்கும் போது அதோடய ஃப்ளேவர் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கிறத சேர்த்துக்கலாம். இது வந்து 2 வெங்காயம், மீடியம் சைஸ்க்கான வெங்காயம் தான் கட் பண்ணி வச்சுருந்தது. ஸோ இப்போ வெங்காயம் வந்து நல்லா பொன் நிறமாக வதங்கி வரட்டும். ஸோ இது போல் பொன் நிறமாக வதங்கின பிறகு நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். ஸோ பாருங்கள், இங்கே நல்லா கோல்டன் ஆகிடுச்சு. இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கிறேன். இப்போ தக்காளியும் சேர்த்து நல்லா வந்து குழஞ்சி வரணும் தக்காளி. ஸோ அது வரைக்கும் இதை நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இதை அப்படியே விட்டுருங்க, இதுக்கு நல்லா குழஞ்சி வரட்டும். பாருங்கள், தக்காளி நல்லா குழஞ்சிருக்கு, எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான மசாலாவை சேர்த்துக்கலாம். இங்கே 1/2 டீஸ்பூன் அளவுக்கான மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கான மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இதில் வந்து உப்பு சேர்க்க மாட்டோம், ஏன்னா எரா கருவாடில் ஆல்ரெடி உப்பு இருக்கிறதுனால நம்ம இங்கே வந்து உப்பு சேர்க்கறது இல்லை. ஸோ உப்பு சேர்க்காமலே நம்ம வந்து இதை செய்ய போகிறோம். ஸோ இது போல் நல்லா கலந்துருங்க. இந்த மசாலாலேருந்தும் எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும். இந்த மிளகாத்தூளில் நல்லா அந்த வாசனை போய் இது எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அது ஒரு 2-3 நிமிஷம் பக்கம் ஆகும் எண்ணெய் பிரிஞ்சு வரதுக்கு. ஸோ பாருங்கள், நல்லா சுற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இது ஒரு வாட்டி கலந்துட்டு இப்போ வந்து நம்ம கருவாடு சேர்த்துக்கலாம். கருவாடு வந்து மஞ்சளில் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது மேலே கொஞ்சம் மஞ்சள் கொட்டிருச்சு, ஸோ அதை அப்படியே வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ கருவாடு வந்து இந்த மசாலாவோடு நல்லா வந்து கோட் ஆகணும். ஸோ நல்லா இதை வந்து கலந்து விட்டுடுங்க. நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷான ப்ரான் வாங்கும் போது அது வந்து ரொம்ப சீக்கிரம் வந்து குக் ஆகிடும். ஆனால் கருவாடுன்ற வாசி கொஞ்சம் ஜாஸ்தி டைம் குக் ஆகும். ஸோ இப்போ எண்ணெயில் இந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதில் வந்து 1/4 கிளாஸ் அளவுக்கான தண்ணியை சேர்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம 1 கிளாஸ் அளவுக்கான தண்ணியை கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வந்து நல்லா திக்காக கிரேவி கிடைக்கும். ஸோ தண்ணியை சேர்த்துட்டு இது நல்லா கொதிச்சு வரட்டும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து கொதிக்க விடுங்க. இது வந்து நல்லா கொதிச்சு வரணும். அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 1-10 நிமிஷம் பக்கம் மூடி வைக்கலாம். ஸோ இப்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 1-10 நிமிஷத்துக்கு இதை வந்து குக் பண்ணி எடுக்கலாம். நடுவில் இது கண்டிப்பாக கலந்து விடுங்க, இல்லைனா அடி பிடிச்சிடும். ஸோ இப்போ நடுவில் ஒரு வாட்டி நான் கலந்துக்கிறேன். பாருங்கள், இப்போவே நல்லா அந்த ப்ரான் வந்து நல்லா சுருண்டி வந்திருக்கு. ஆனால் கருவாடு வேகிறதுக்கு நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். பாருங்கள், இவ்வளோ நல்லா வந்து சுருண்டி வந்திருக்கு இந்த கருவாடு. ஸோ இப்போ வந்து மூடிட்டு 10 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ 10 நிமிஷம் ஆன பிறகு பாருங்கள், எல்லா மசாலாவும் குறைஞ்சி வந்திருக்கு, எண்ணெயும் நல்லா பிரிஞ்சிருக்கு, தொக்கும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ப்ரான்ல இந்த மசாலாலாம் சூப்பராக இறங்கியிருக்கு. அவ்வளோதான், நம்மளுக்கு எரா தொக்கு ரெடி. இது வந்து நம்மளுக்கு சாம்பார் சாதத்தோடு சூப்பராக இருக்கும். ஸோ இந்த தொக்குலேயே வந்து நம்ம ரைஸ் போட்டு சாப்பிடுவோம், அதுவும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பார்க்கவே இவ்வளோ டெம்ட்டிங்காக இருக்குது பாருங்கள், சூப்பராக.
ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.